ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு உலகத்துக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கிற தேவை இருக்கிற ஒரு உலோகம் அப்படின்னா அது லித்தியம் தான். இப்போ அந்த லித்தியம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்பு நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பயங்கரமான கடுமையான வைத்தறிச்சலை கொடுத்துருக்கு. இந்த லித்தியம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃப்யூச்சரையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு நாடுகளும் பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. இந்தியாவில் லித்தியம் கண்டுபிடிக்கிறது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா லித்தியமை இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த லித்தியமோட அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59 மில்லியன் டன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் இதனால் காண்டாகி காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத குழுக்களை அனுப்பி இந்த திட்டத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. லித்தியம் வைத்திருக்கும் நாடுகளில் முதல் இடத்த சீனாவும் இரண்டாவது இடத்த இந்தியாவும் இப்போ பிடிச்சிருக்காங்க. சிலியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க லித்தியத்தோட அளவு பார்த்திங்கன்னா 92 லட்சம் டன். அதுக்கடுத்தது அதிகமாக இருக்கிறது இந்தியாவில். இது இப்போ கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், குளோபல் டிமாண்ட் ஃபார் லித்தியம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது. அதாவது 2009 இருக்கிறக்கும் 2030 இருக்கிறக்கும் எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் நீங்களே பாருங்கள். அதாவது 2030 எவ்வளவு லித்தியம் டிமாண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3100 ஜிகாவாட்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வந்து டிமாண்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிட்டே தான் போகுது, கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் லித்தியம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது மற்ற உலக நாடுகள் எல்லாருக்குமே ஒரு காண்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், உலகளவில் எந்தெந்த நாடுகிட்ட எவ்வளவு லித்தியம் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா 55,000 லட்சம் டன் அளவுக்கு லித்தியம் இருக்குது. அதுக்கடுத்தது சிலியில் 26,000 லட்சம் டன் அளவுக்கு லித்தியம் இருக்குது. அதே போல் அதுக்கடுத்தது சீனா, அர்ஜென்டினா, பிரேசில், ஜிம்பாப்வே அண்ட் போர்ச்சுகல். இதில் சொல்ல போனால் ஆஸ்திரேலியாங்கிறத விட ரிசர்வ் பண்ணி வச்சது போக மீதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கிறது சிலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்லிக்கு அடுத்தது அதிகமான லித்தியம் ஃபைன் பண்ணியிருக்கிற நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்த ஒரு செய்தி தான் மற்ற நாடுகளை வந்து அவ்வளவு எரிச்சலாக்கியிருக்கு. இந்த லித்தியம் அயான் அப்படிங்கிற ஒரு உலோகம் உருவாக்க போகிற இம்பாக்ட் வந்து சாதாரண இம்பாக்ட் கிடையாது. அது ஈக்குவல் டு க்ரூட் ஆயில், அதாவது எண்ணெய் வளத்துக்கு ஈக்குவலானது. அதாவது இப்போ இருக்கிற அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாமே, வளைகுடா நாடுகள் எல்லாமே இதை க்ரூட் ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பின்னாடி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற கம்பேர் பண்ணும்போது நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சேஞ்சஸ் தெரியும். அதே போல தான் இந்தியாவிலையும் மேபி இதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா இதனால் பல மடங்கு அவங்களோட எக்கனாமியில் டெவலப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால தான் இவ்வளோ பிரச்சனையை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்பானது யாருக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக சீனாவுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்தியா சீனாவை சார்ந்து இருக்காது அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்வதேச சந்தையிலும் இந்தியா ஒரு முக்கிய பங்காக இருக்க போகிறாங்க. உலகத்தோட லித்தியம் சந்தையில் சீனாவோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 60%. ஸோ இந்தியாவும் காம்படிஷனுக்கு வரும்போது அவங்களோட பர்சன்டேஜ் விகிதம் கம்மியாகலாம். ப்ளஸ் இந்தியாவோட லித்தியம் கையிருப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதில் அதிகமான சவால்களும் இருக்குது. ஸோ நமக்கு அடுத்த போட்டியாக இந்தியா வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் சீனாவோட இப்போதைய கவலையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு லித்தியம் கண்டுபிடிப்பானது இந்தியாவோட தலையெழுத்தை மாற்றப்போகுது அப்படிங்கிறதையும், இதனால் சீனாவும் பாகிஸ்தானும் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல